ஃப்ரெண்ட்ஸ், போன சீரீஸில் நம்ம வால் நட்சத்திரத்தை பற்றிய செய்தியை பார்த்தோம். இந்த சீரீஸில் நம்ம எரி நட்சத்திரத்தோட செய்தியை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம வால் நட்சத்திரம்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எரி நட்சத்திரம்னா என்னென்னு பார்க்கலாம். வால் நட்சத்திரங்கிறது அளவில் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் நம்ம சூரிய குடும்பத்துக்கு அப்பாலிருந்து வர்ற ஒரு வகையான கல். இந்த வால் நட்சத்திரத்தை பற்றிய முழு விவரமும் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த இதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எரிக்கல்லுங்கிறது இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து வந்த ஒரு துகள். இது நம்ம பூமியினோட வளிமண்டலத்தில் வரும் பொழுது எரிஞ்சு நம்ம பூமியை வந்தடையுது. இதைத்தான் நம்ம எரி நட்சத்திரம் அல்லது எரிக்கல்னு சொல்கிறோம். இந்த எரிக்கல் வால் நட்சத்திரத்தோட துகள்ல இருந்தோ அல்லது விண்வெளியில் இருக்கிற பாறை துகள்ல இருந்தோ வரலாம். இந்த பாறை துகள் நம்ம வளிமண்டலத்தில் வரும் பொழுது காற்று மண்டலத்தோட உராய்ஞ்சி எரிஞ்சு நம்ம பூமியை வந்தடையுது. இதில் ஒரு சில கற்கள் முழுமையாக எரிஞ்சு ஆவியாகிறது. ஆனால் மற்றும் சில கற்கள் ஓரளவு எரிஞ்ச நிலையில் நம்ம பூமியை வந்தடையுது. இந்த பாறை துகள் விண்வெளியில் இருக்கும்போது விண்கல்னு சொல்லப்படுது. நம்ம சூரிய மண்டலத்தில் பல பில்லியன் கணக்கான விண்கற்கள் காணப்படுது. சுமாராக 3.5 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எரிக்கல் வந்து அது விழுந்திருக்கு. இதை பற்றி அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விண்கல் சுமாராக 20-30 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகவும் இது நம்ம பூமியின் மேலே வந்து விழும்பொழுது சுமாராக 100 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தியதாகவும் அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விண்கல் பற்றிய தடயம் தற்போது ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் அதிகமாக கிடைக்கதா அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விண்கல் நம்ம பூமியை வந்து மோதும்போது மிகப்பெரிய அளவு நிலநடுக்கங்களையும் மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளையும் உருவாக்கிடலாம்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம அடுத்த சீரீஸில் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிற வளிமண்டலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு தமிழ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.